ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊரில் நடந்த பௌர்ணமி திருவிழா தாங்க. பௌர்ணமி அன்னைக்கு பகலில் இந்த 12 மணிக்கு ஊர்வலம் மாதிரி வந்து சாமி கோயிலுக்கு பால் எடுத்துகிட்டு போய் ஊற்றுவோம். இந்த டைமில் கொரோனா டைமில் நாங்கள் கரெக்டாக நேராக கோயிலுக்கே போயிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டோம், ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பால் ஊற்றி ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு உட்காந்துருவோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாகிட்டு அதனால் எல்லாம் ரெடி பண்ணினேன். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, லாஸ்ட்டில் தான் வந்தோம். எல்லாம் அங்கே கும்பலில் இருக்காங்க. எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து உக்காந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏழை மாதிரி விடுவாங்க இங்கே. அதான் ஃபஸ்ட்டு பால் குடத்துக்கு 100லேருந்து ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 30,000-40,000 வரைக்குமே இந்த ஏலம்லாம் போகும். இப்போ கொரோனா டைமில் வந்து 50 பேருக்கு தான் எடுத்திருக்காங்க. 50 பேர் ஐ மீன் டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 டோக்கன் எடுப்பாங்க. நாங்கள் 2வது டோக்கன் எடுத்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அப்பாவை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டோம் நாங்களே. இப்போ ஏலம் விடுறாங்க. அதை யார் வேணாலும் அதை 100லேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கேட்டு கேட்டு 3 பால் குடத்துக்கு ஏலத்தில் விட்டுறவங்க தான் ஃபஸ்ட்டு போகணும், செகண்டு தேர்டுன்ட்டு. ஏலம் எடுத்தாச்சு, அப்பா 2, 3 எடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டில் இந்த கொரோனாக்கு முன்னாடி நடக்கும்போது ஊர் ஜனங்களே ஜாஸ்தியாக இருப்பாங்க அங்கே, மொயினூர் ஜனங்களே. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே 3/4 பேர் சென்னையில் தான் செட்டில்டாக இருக்காங்க. இதுதாங்க பெரிய காலி சிலை இருக்கும் இங்கே. எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அந்த சாமி சிலை வெளியில் இருக்கிறதும் இப்போ உள்ள சன்னதிக்கு போயாச்சு. சன்னதிக்கு போனதும் நாங்கள் 2 எடுத்ததுனால ரெண்டுத்தையுமே வச்சு ஒரே இதுவாக பூஜை பண்ணிட்டோம். அது மாதிரி தனித்தனியாக ஃபஸ்ட்டு 3 தனித்தனியாக அவங்கவுங்க இதுக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணுவோம். பால் குடத்துக்கு ஆர்த்தி எல்லாம் தீபத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது நானே எங்கள் அப்பாவும் போகிறோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அபிஷேகம் ஊர் மக்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் அந்த அலங்காரம் பண்ணதுக்கப்புறம். அது வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணி சாமியெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இந்த தடவை அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அங்கேயும் சரி வெயிட் பண்ணுறதுக்கு இதே இடம். இப்போ இருக்க கொரோனா டைமில் பசங்களை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண வேணான்ட்டு நாங்கள் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அதே மாதிரி பால் குடத்து அன்னைக்கெலாம் கோவிலில் சாப்பாடு வடை பாயசத்தோட சாப்பாடும் போட்டுருவாங்க. ஏன்னா ஜனங்கள் அந்த காலையில் 10 மணி 9 மணிக்கெல்லாம் கிளம்புவாங்க. பால் குடம் எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாகவே ஒரு சுற்றி சுற்றி வருவாங்க. வெயிலில் இப்போ கரெக்டாக 12 மணிக்கு அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்களே எடுக்க பால் குடம் பால் ஊற்றுறதுக்கெல்லாம்.
இப்போ ரெண்டாவது வந்து எங்கள் அக்கா பொண்ணு தான் எடுத்துகிட்டு வந்தா, அவள் என் அக்கா தங்கச்சி அவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி ஒரு குடத்துக்கு ஒருத்தர் தான் அலோவ் பண்ணுவாங்க. இது அப்பாவோட ஊர், அப்பா கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க, இங்கே எல்லாமே செய்கிறதுனால அப்பாவோட இதெல்லாம் வச்சு நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். பசங்களெல்லாம் வண்டியிலே உட்கார வச்சுட்டோம், யாரும் கோயிலுக்கு வர வேணாம், கீழெல்லாம் இறங்கி விளாட பசங்க விளாடணும்ட்டு ஒரே இது பண்ணாங்கன்ட்டு அவங்கெல்லாம் உட்கார வச்சுட்டு நாங்கள் வரைக்கும் வந்துட்டோம். ஊற்றிட்டு முடித்ததும் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக எல்லா சாமி சன்னதிக்கும் பாலை ஊற்றிட்டு வந்துடுவோம். பால் ஊற்றி முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டோம் நாங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வரப்பில் வந்து முன்னே தண்ணி கொஞ்ச நாள் முன்னாடியெலாம் வந்துட்டு இருந்தது நல்லா. அப்போது எல்லாம் நிறைய ஊரில் இருந்தெல்லாம் வந்து இங்கே குளித்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இந்த பாலத்து மேலெலாம் இங்கே தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. அப்போது